ஸோ ஃபைனலாக நம்ம கண்ணான கண்ணே சீரியல் முடிவுக்கு வந்துருச்சுங்க. இது ஒரு சேடான நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சரி ஓகே, என்னென்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் கண்ணான கண்ணே சீரியல் வந்து முடிய போகிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரியான தகவல் போயிட்டுருக்குன்னு. பட் இப்போது இது வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த ஷூட் வந்து ஃபுல்லாகவே வந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம மீராவாகட்டும், நக்ஷிதா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து இதை போட்டிருக்காங்க ஒரு சோஷியல் மீடியாவில். என்னென்னா லாஸ்ட் டே ஷூட், கண்டிப்பாக நாங்கள் வந்து கண்ணான கண்ணே சீரியல் டீமை வந்து மிஸ் பண்ணுவோம், இந்த சீரியலை மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற டீமில் எல்லாருமே போட்டிருக்காங்க. நக்ஷிதா இருக்காங்க இல்லையா, பிரீத்தியாக நடித்தாங்கல்ல, ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா ஃபோட்டோலாம் எடுத்து போட்டிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் டே ஷூட்டு, நான் ராகுல் மிஸ் பண்ணுவேன், நிமிஷிக்கா நம்ம மீராவை மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஒரு வீடியோவையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தோன்னா நம்ம பப்ளு இருக்காங்க, அண்ட் அந்த டீம் வில்லன் வில்லி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. பார்க்கும்போதே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாலும் எல்லோரும் ஒன்றா இருக்காங்கன்னு பார்த்தாலும், பட் முடிய போகுது அப்படின்ற கஷ்டம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா கண்ணான கண்ணே சீரியலுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க, டிஆர்பிலையும் நல்ல ஒரு ரேட்டிங்ஸில் இருந்தது. கிட்டத்தட்ட இந்த சீரியல் ஆரம்பித்து 2 வருஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே இந்த சீரியலை முடிக்க போகிறாங்க. சரி ஓகே, கதையை முடிக்கிறது தான் நல்லது, ஏன்னா ஜவ்வு மாதிரி கதையை மாற்றாமல் இருக்கிறது வந்துட்டு அதை விட பெஸ்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி ஓகே, நீங்கள் கண்ணான கண்ணே சீரியல் பார்ப்பீங்களா? இந்த சீரியல் இப்போ முடிய போகுது, இந்த பேர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், அண்ட் இந்த பேரையும் இந்த சீரியலையும் எந்த அளவுக்கு நீங்கள் மிஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லேயும் கூட உடனே ஷேர் பண்ணுங்கள்.